குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி ரே ஆப்டிக்ஸில் ரெண்டு விதம் நம்ம சொல்லிட்டோம், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ரே ஆப்டிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, இட் இஸ் த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைட். ஒரு லைட்டோட ட்ராவலிங் ஆஃப் த ஸ்பீடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வேவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்கு ரெண்டு ப்ரூஃப் வச்சு நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். ஒன்று லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன நமக்கு பண்ண முடியும் இந்த லைட்டோட ட்ராவலிங் வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரிசால்விங் பவர் எக்ஸட்ரா. ஸோ ரிசால்விங் பவர் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி ரே ஆப்டிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் அண்ட் டெலஸ்கோப் இதெல்லாம் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியரிஸ் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட தியரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இஃப் வி ஆர் கிளான்ஸ் த சொல்யூஷன் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் த தியரிஸ் ஆஃப் லைட் பட் ஃபுட் ஃபோர்த் பை சயின்டிஸ்ட் வில் கிவ் நாட் ஒன்லி அண்ட் ஓவர் வியூ ஆஃப் த நேச்சர் ஆஃப் லைட். அதாவது ஒரு நேச்சர் ஆஃப் லைட்டோட நேச்சர் வந்துட்டு நம்ம ஓவர் வியூவாக நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது. இட் இஸ் த ப்ராபகேஷன், அதாவது ஒரு ஊடுருவல், ஒரு பரவுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நிறைய தியரி வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ்குலர் அப்படின்ட்டு. ஸோ சர் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவரோட ஒரு ஸ்டூடெண்ட் தான் கார்பஸ்குலர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கார்பஸ்குலர் ஐசக் நியூட்டனோட ஒரு தியரி தான் இந்த கார்பஸ்குலர் தியரி அப்படிங்கிறது. ஸோ இந்த தியரியை ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் வச்சு, அதே மாதிரி ரீஃப்ராக்ஷன் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைனி மாஸ்லெஸ் எலாஸ்டிக் பார்ட்டிகல்ஸை அது எமிட் பண்ணும். அந்த எமிட் பண்ணுற அந்த பார்ட்டிகல்ஸை தான் நம்ம கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்பசல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதோடய லைட்டை ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு மாசும் இல்லாமல் வேறு லாங் டைமுக்கு லைட்டை மட்டும் எமிட் பண்ணக்கூடியது. ஸோ இதே ஹை ஸ்பீடில் உங்களோட லைட் ட்ராவலிங் இருக்கும்போது அது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டிலேயோ இல்லை அதோட ஸ்ட்ரெயிட் பேத்துலேருந்தோ எந்த ஒரு விதத்துலையும் அன்அஃபெக்டட் ஆகாது, எந்த ஒரு அஃபெக்டடும் இருக்காது. நேராக அதோட ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அதோட ட்ராவலிங் ஆஃப் லைட் இருக்கும். ஸோ மொத்தமாக அந்த கார்பஸ்குலரில் இருக்கும்போது அந்த லைட்டோட எனர்ஜி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கார்பசல்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணோட ரெட்டினாவில் படும்போது தான் நமக்கு விஷன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த விஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் சைஸ்லேயோ நம்ம கண்ணில் படும்போது வேறு வேறு கலராக நமக்கு தெரியுது. ஸோ கார்பசல்ஸ் மூலியமாக தான் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு கலர்ஸ் தெரியுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கார்பசல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மீடியாவில் நம்ம அதை பார்க்கலாம், எய்தர் ரிப்பல்ட் ஆர் அட்ராக்டட். ஸோ உங்களோட கார்பசல்ஸ் வந்துட்டு ரிப்பல்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட். அதே கார்பசல்ஸ் அட்ராக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா அந்த மீடியமுக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இந்த தியரியில் மெயினாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு டென்சர் மீடியமில் கம்மியாகவும் ரேரர் மீடியமில் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. அதே மாதிரி இன்டர்ஃபரன்ஸ், டிஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் இதை பற்றின எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் நம்மளால் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேவ் தியரி. ஸோ கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த வேவ் தியரி நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்களோட தியரி படி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லைட்டை ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு ஒரு லாங்கிட்யூட்னல் மெக்கானிக்கல் வேவ்ஸாக ஈத்தர் மீடியமில் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஈத்தர் அப்படின்னா என்ன அர்த்தம், தட் வாஸ் ப்ரெஸ்யூம்டு டு பர்வேட் ஆல் ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பரவக்கூடிய ஒரு விதத்தை தான் நம்ம ஈத்தர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெக்கானிக்கல் வேவை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராபகேஷன் நடக்கும். ஸோ இந்த ப்ராபகேஷன் அப்படிங்கிறது நம்ம ரிஃப்ளக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் மூலயமா நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஈத்தர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பரவிடும். இட் டஸ் நாட் த்ரூ எனி வேக்யூம். ஸோ வேக்யூமில் இருக்கிற போது பண்ணக்கூடியதை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஜஸ்ட்டு மீடியமில் இருக்கும்போது பண்ணுறது தான் அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தியரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் மேக்ஸ்வெல் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் நேச்சர், ஸோ விச் கேரிஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. ஸோ இட் ஹேஸ் நோ மீடியம் டு நெசசரி ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித்
மேட்டர் லைக் இதோட இன்ட்ராக்ஷன் எதில் இருக்கும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேயோ இல்லை காம்ப்டன் எஃபெக்ட்லேயோ அவரால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் தியரி. ஸோ குவாண்டம் தியரியில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிறவரும் மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவரும் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது ஒரு ஃபோட்டோன்ஸ் மூலயமா என்ன பண்ணுது, டு எஜெக்ட் தி எலக்ட்ரான்ஸ், அந்த ஃபோட்டோன்ஸ் அந்த எலக்ட்ரான்லேருந்து எஜெக்ட் ஆகிறத நம்ம ஃபோட்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோட்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி, அந்த ஃபோட்டோனோட எனர்ஜியை நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஈஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. ஸோ ஹச் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ் வெல் அஸ் பார்ட்டிக்கல் இன் நேச்சர். ஸோ லைட்டை பொறுத்த வரைக்கும் வேவும் இருக்கும் பார்ட்டிக்கலும் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறது. ஸோ லைட் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ இந்த வேவ் நேச்சர் ஆஃப் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா லைக் இன்டர்ஃபரன்ஸ்லேயோ அண்ட் டிஃப்ராக்ஷன்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறது போலரைசேஷனில் அது டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. லைக் ஆல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், லைக் கேன் ட்ராவல் த்ரூ வேக்யூம்ஸ். எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுமே வந்துட்டு வேக்யூமில் தான் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும்ப்பா, இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.